தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஜேஇ மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுடைய எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் வந்திருக்கு இது வந்து அஃபிஷியல் அஃபிஷியல் நியூஸ் இது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் இன்றைக்கி ஈவினிங் நமக்கு அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய அஃபிஷியல் அப்டேட் வந்து இப்போ க்ளீனாக வந்திருக்கு மேபி வந்து நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட் நான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நியூஸில் கேட்டிருப்பீங்க இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ ரெண்டாவது நீட்டு வந்து இது இதை தொடர்ந்து எப்படி நமக்கு இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து ஒரு லைவ் செஷன் வச்சு அந்த லைவ் செஷனில் வந்து என்றைக்கான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஜேஇ மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் டேட்டு இந்த எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் ஏப்ரல் அண்ட் மே சீசனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு சொல்கிறாங்க ஏப்ரல் அண்ட் மே சீசன் தான் நமக்கு நடக்காமல் இருந்தது கோவிட் சுச்சுவேஷனால் நமக்கு நடக்காமல் இருந்தது ஸோ அதனால் இந்த இதற்குரிய அப்டேட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மந்த்து நடக்க வேண்டிய எக்ஸாம் அண்ட் மே மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் இது ரெண்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து டேட்டு கொடுத்துருக்காங்க ஏப்ரல் சீசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதிக்குள்ளே வந்து நடக்குது அதே போல் மே சீசன் பொறுத்த வரைக்கும் வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது ஸோ இது வந்து ஜூலை இருபத்தி ஏழு இந்த மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் மிக குறைவாக தான் இருக்கும்னு டேட் வந்து இப்போ உடனே நமக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ எப்பையிலேருந்து யாராருக்கு ஏப்ரல் சீசனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராரெலாம் விருப்பப்படுறீங்களோ அதாவது ஹூ கேன் நாட் அப்ளை இதுக்கு முன்னாடி யார் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்களோ ஏப்ரல் சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது ஜேஇ மெயின் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும் நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ஹூ விஷ் அப்ளை ஏப்ரல் சீசன் யார் வந்து ஏப்ரல் சீசனில் விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து ஜூலை ஆறாம் தேதியிலருந்து எட்டாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் அதாவது ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது மிஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி யாராவது மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லோரும் அந்த அஃஷ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த மாதம் இது யாருக்குன்னா ஏப்ரல் சீசனுக்கு அட எழுதுறதுக்காக வரவங்களை மட்டும் மே ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது மே சீசனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் அதற்குரிய விண்டோ வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இருக்காது ஒன்பதாம் தேதியிலேருந்து நமக்கு ஓப்பனில் இருக்கும் இப்போதைக்கு வந்து ஏப்ரல் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த நேரத்தில் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது வேணும்னு சொன்னால் எக்ஸாம் சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த டேட்டிலேயுமே சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சப்போஸ் நான் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்களும் வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் பட் அப்படி இல்லைன்னு சொன்னால் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்கான்றது வெப்சைட்டில் நம்ம பா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் சீசனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் ஏப்ரல் சீசனுக்கு மட்டுமே எழுதுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே போல் மே சீசனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாமாக பார்க்கப்படுது ஸோ நிறைய பேர் இதற்காக தான் இருந்தாங்க ஏற்கனவே நடைபெற வேண்டிய ஏப்ரல் அண்ட் மே சீசனை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்காமல் இருந்து அதை தான் வந்து நமக்கு இப்போ வந்து டேட்டை மாற்றி வச்சுருக்காங்க ஜூலை இருபதுலேருந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்குள்ளே ரெண்டு சீசனுமே நடத்தி முடிக்கிறாங்க ஸோ இது வந்து ஜேஇ மெயினை இது இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அடுத்து நமக்கு வந்து உடனே அப்டேட் வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களுக்குரிய அப்டேட் உடனே காத்துட்ருக்கு காரணம் வந்து இதற்கு முன்னாடி நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக போஸ்ட்போன்ட் ஆகுன்றது இப்போவே நமக்கு தெரியுது ஏன்னா மே சீசன் அதாவது ஜேஇ மெயினுடைய மே சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் நடக்கிறதே ஆக எப்போ முடியுதுன்னு ஆகஸ்ட் ரெண்டில் தான் முடியுது ஸோ ஆகஸ்ட் ரெண்டில் இதை முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாளோ ஒரு பதினஞ்சு நாளோ டைம் கொடுத்து தான் நமக்கு நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு ஒரு தகவல் வந்திருந்தது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மேபி வந்து அந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி அல்லது அதற்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் கூறிய அப்டேட் உடனே நமக்கு கிடைக்கும் அப்டேட்டு முன்னாடி கொடுத்துருவாங்க எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதியோ அல்லது செப்டம்பர் இரண்டாவது வாரத்துலையோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டு கண்டிப்பாக கேன்சல் ஆகாதுன்றது இப்பவே நமக்கு புரிய வந்திருக்கும் தமிழக அரசாங்கம் நிறைய நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இது வந்து உடனே இந்த வருடம் அவளுக்கு வருமா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அதனால் அதை நீங்கள் பெருசாக எதுவும் நம்பாமல் படிக்கிறவங்க இல்லாமல் நீங்கள் அக்ரெசிவாக என்னென்னலாம் படிக்கணுமா ஃபுல்லாக படிச்சுட்டே இருங்க நீட் எக்ஸாம் இருக்குது கன் கன்ஃபார்மாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டே இருங்க நிறைய எம்சி எம்சிக்யூஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீட் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதற்குரிய அப்டேட் வந்த உடனே உடனே நம்ம சேனலில் போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்